டெல்லியிலேருந்து தன்னுடைய சொந்த செலவில் இங்கே வந்தாங்க. வந்து ஒரு நாள் இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய், ஷீ சச் எக்ஸ்பர்ட் டாக்டர், அவ்வளோ சூப்பரான டாக்டர், எல்லாரோடையும் பேசி சான்சஸே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒன் டே இங்கே இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு குழந்தையை காப்பாற்றிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாங்க. அக்காவுக்கு நன்றி. எல்லோருக்கும் அவங்கள ஒரு அரசியல் தலைவராக ஒரு ஆளுநராக தெரியும். நான் வந்து ஒரு ஆஃபீஸு ரங்கராஜபுரம் மெயின் ரோட்டில் இருந்தது. அந்த ஆஃபீஸுக்கு கீழே தான் அவங்க கிளினிக் இருந்தது. அப்போது வந்து எனக்கு அவங்க பழக்கம். எங்கள் உறவுக்காரர் ஒருத்தருடைய குழந்தைக்கு வந்து முடியலை, பிறந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை, இது என்னென்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவங்க வந்து எனக்கு யார் பிடிக்கிறதுன்னு தெரியல, சென்னையின் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் இது பண்ணால் யார் பேசுகிறேன்னு தெரியல. இவங்க டெல்லியில் இருக்காங்க, அவங்க கட்சியினுடைய தேசிய மாநாடு. நான் அவங்கள்ட்ட பேசி எனக்கு அவர் ரொம்ப வேண்டப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் அவர் வந்து என் சொந்தக்காரர் தான், பட் மோர் தன் தட், அவர் சொந்தக்காரங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதாவது நான் திருச்சியில் போய் படிக்கணும்னு நினச்சதே அவரோட சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நான் இவங்களுக்கு அடித்து என்னமாவது பண்ணணும், அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொன்னப்போ டெல்லியிலேருந்து தன்னுடைய சொந்த செலவில் இங்கே வந்தாங்க. வந்து ஒரு நாள் இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய், ஷீ சச் எக்ஸ்பர்ட் டாக்டர், அவ்வளோ சூப்பரான டாக்டர், எல்லாரோடையும் பேசி சான்சஸே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒன் டே இங்கே இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு குழந்தையை காப்பாற்றிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாங்க. அதுக்கு இங்கே இன்றைக்கி அது ஏன்னா நாட் ஜஸ்ட் அ பொலிட்டீஷியன், எனக்கு பர்சனலாக அவங்களை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான், அந்த ஹியூமனிடேரியன் அந்த மைண்ட் செட். இப்போ கூட வந்தவொடனே தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க, வேறு வார்த்தையே பேசலை, தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க. அக்காவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ஒன்று, கோபியை நான் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த முயற்சி என்பது நான் சொன்னதை போல, இதற்கு எவ்வளவு கடுமையான முயற்சி வேண்டும், எவ்வளவு பயிற்சி வேண்டும், எவ்வளவு கமிட்மெண்ட் வேண்டும். ஆக எல்லாவற்றையும் விட அவர் ஒரு நல்ல பண்பாளர், பேச்சாளர், எழுத்தாளர், தொகுப்பாளர், எட்டு மொத்தமாக வெற்றியாளர் என்பதை நான் சொல்லி பல கருத்துக்கள் சொல்கிறார். இப்போ கல்லூரி மாணவர்களிடம் அவர் கருப்பா பெண்கள் இருந்தால் கவலைப்படாதுங்கன்னு சொல்கிறார். அது எனக்கும் ஒரு தன்னம்பிக்கை தருகிறது என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் பல விஷயங்களை பேசுகிறார், நான் பல பேச்சுகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் பார்த்திருக்கிறேன் என்ற வகையில் நானும் ஒரு பேச்சாளர் தான். ஏன்னா நான் பலர் பேசும் பொழுது சொல்வார்கள், நீங்கள் கொஞ்சம் மருத்துவம் தானே படிச்சிருக்கீங்க, தமிழ் நல்லா பேசுகிறீங்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்வேன். ஆனால் கோபி போன்றவர்கள் எல்லாம் கற்று 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 எந்த ஜீனும் இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் தாங்களே அதை ஏற்படுத்தி கொண்டு இன்று வலம் வரும் ஒரு இளைஞனை பாராட்ட வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் மட்டுமே கடுமையான பணிச்சூழல் இருந்தாலும் இங்கே வந்தேன். தமிழை வளர்ப்பதற்கு யார் எங்கே இருந்தாலும், ராமாயணம் எங்கெல்லாம் பாடப்படுகிறதோ அங்கே அனுமன் இருப்பதைப் போல, தமிழை வளர்க்க யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அங்கே தமிழிசை இருப்பேன் என்ற வகையில் நான் இங்கே வந்தேன் என்று சொல்லி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். கோபி இன்னும் பல தூரம் நடக்க வேண்டும், ஓட வேண்டும், பல மகுடங்களை சூட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். சகோதரியாக, அக்காவாக நன்றி, வணக்கம்.